ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜாவாவில் ஸ்ட்ரிங் ரிலேட்டடான ஃபங்க்ஷன் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ சிஎம்டியை ஓப்பன் பண்ணி என்ட ஃபைல் லொக்கேஷன்ஸு எடுத்துக்கிறேன். என் ஃபோல்டர் லொக்கேஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் கோட் ஸ்பேஸ் டாட்டன்ட்டு கொடுத்தா அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்துட்டு இதே ஃபைல் லொக்கேஷனில் வந்துட்டு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு அதை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ரன்னுன்னு சொல்கிற ஃபைலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம், பட் நான் ரன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ரன் டாட் ஜாவா அப்படி நான் கொடுத்ததும் என் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இங்கே லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் லோட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே டைப் பண்ணும்போது வந்துட்டு எனக்குரிய ஆட்டோ கம்ப்ளீட் கோட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன், கிளாஸ் அண்ட் சொல்லி டைப் பண்ணுறேன். கிளாஸ் கோட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்க்னு சொல்கிறது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குரிய ஒரு டேட்டா டைப் தான் வந்துட்டு ஸ்ட்ரிங்க்னு சொல்கிறது. ஸோ ஸ்ட்ரிங்க்னு சொல்கிற டேட்டா டைப்பில் நான் என்ன செய்கிறேன், நேம் அண்ட் கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள மை நேம் அண்ட் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்துட்டு நான் ப்ரிண்ட் பண்ணுறேன்னு வந்துட்டு என்னோட நேமை வந்துட்டு ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செக் பண்ணி பார்ப்போம் என்ன அவுட்புட் வருதுன்னு சொல்லி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட இதை நம்ம பார்த்துருந்தோம், பட் இதை விட எக்ஸ்ட்ராவாக இன்னும் என்னென்ன இல்லை நம்ம இதில் ஆட் பண்ணலாமுங்கிற சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ ஜாவா சி ரன் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ஜாவா ரன்னு சொல்லி கொடுத்ததும் எனக்கு மை நேம்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிட்டுது. ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்டா, அது கொடுக்க நம்ம வேரியபிள் நேம் மட்டும் கொடுப்போம். பட் வேரியபிள் நேம் கொடுக்கக்கிட்டவா எந்த ஒரு ஸ்பேசஸும் இல்லாமல் கொடுக்கணும். இப்போ மை நேம்னு சொல்கிறதுக்கு மை அண்டர் ஸ்கோர் மை ஸ்பேஸ் நேம்னு சொல்லி நம்ம கொடுக்க இல்லாது, ஒன்றும் இடையில் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டரை கேபிட்டலில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்துட்டு கேபிட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரே நேம்னு மட்டும் கொடுத்து தரேன், நான் ஸ்மாலில் இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு மூணு வேர்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்களா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே வந்துட்டு இன்றைக்கி கேபிட்டலில் வரணும் என்று சொன்னால், நமக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு வந்துட்டு டு அப்பர் கேஸ்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷன். சரிங்களா, இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்டா, எல்லா லெட்டர்ஸையும் கேபிட்டலில் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே என்ன செய்கிறேன், டாட் டு அப்பர் கேஸ் என்று சொல்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள், கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். திருப்பி கம்பைல் பண்ணுறேன், பிகாஸ் நான் கோடை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கம்பைல் பண்ணுறேன், ஜாவா சி ரன் டாட் ஜாவான்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஜாவா ரன்னு சொல்லி கொடுக்கேன்னு பாருங்கள், மை நேம்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன செய்திருக்கு, கேபிட்டல்லையே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸ்மால் லெட்டர்ஸ் எதுவுமே நமக்கு இங்கே வரல, எல்லாமே கேபிட்டலில் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த அப்பர் கேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்டா, கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம், உங்களுடைய ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா டீட்டாஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், லோவர் கேஸ் ஃபங்க்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கேபிட்டலில் இருக்குது, பட் எனக்கு எல்லாத்தையும் நான் ஸ்மாலில் சேஞ்ச் பண்ணணும் என்று சொன்னால், டு லோவர் கேஸ் என்று சொல்கிறேன் ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்கள் என்ன செய்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறது மூலமாக இங்கே பாருங்கள், என் கேபிட்டல் கொடுத்துருக்கேன், நீங்கள் மை கேபிட்டல் இருக்குது, பட் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஸ்மாலில் இருக்கும். கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை கொடுக்கேன், கம்பைல் பண்ணுறேன், ரன் டாட் ஜாவா. கம்பைல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், ஜாவா ரன்னு சொல்லி கொடுக்கேன். பாருங்கள், எல்லாமே ஸ்மாலில் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அப்போ பர்ஃபெக்டாக வந்துட்டு நாம் என்ன செய்துட்டோம், அப்பர் கேஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், அதே மாதிரி லோவர் கேஸ் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தோம். சரிங்களா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுப்போம், பட் அதில் ஒரு வேர்டை நாம் எப்படி தேடி பார்த்துக்கலாம், சரிங்களா, என்று சொல்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் எ கேரக்டர் என்ன ஸ்ட்ரிங். சரிங்களா, ஒரு ஒரு கேரக்டரை வந்துட்டு நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஐ ஆம் லேர்னிங் ஜாவா ப்ரோக்ராமிங் என்று சொல்லி கொடுக்கேன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்று சொல்லி கொடுக்கேன். ஓகேங்களா, ஒரு
பேராகிராஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வேர்டை வச்சு நான் சர்ச் பண்ணிக்கட்டும்னு பாருங்கள். இண்டெக்ஸ் ஆஃப்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் ஜாவான்னு சொல்கிற ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கிறேன் சரிங்களா. பட் இங்கே ஸ்ட்ரிங்க்னு சொல்லி இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ண கோடிங் இல்லை, இது வந்துட்டு வெர்ச்சுவலாக வந்திருக்கிறது. ஸோ நீங்கள் இதை மெனுவலாக நீங்கள் டைப் பண்ணாதீங்க, நீங்கள் டபுள் கொட்டேஷன் கொடுத்து ஜாவான்னு டைப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஒன்ஸ் இது வரலைன்னு சொன்னால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்களோட வேர்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டால் தான் அது டிஸ்பிளே ஆகலை. பட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணு. நான் என்ன செய்வேன், கண்ட்ரோலர் ஷிஃப்டோட சியை கொடுத்துட்டு ஜாவா சி ரன் டூட் ஜாவான்னு சொல்லி கொடுக்கேன். கம்பைல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜாவா ரன் பண்ணுறேன்னு பாருங்கள். 14 சொல்லி எனக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஒருவேளை இல்லாத லெட்டர்ஸ் ஒன்று நான் கொடுக்கேன், அதாவது 14 சொல்கிறது என்ன இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்கிறது தான் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், அப்போ நான் கேபிட்டலில் கொடுத்தா என்ன செய்யும், ஸ்மாலில் கொடுத்துருக்கேன் தட்ஸ் ஃபைன். அப்போ நம்ம ஏற்கனவே ஸ்மாலில் கொடுத்தேன் வேலை செஞ்சது, பட் நம்ம கேபிட்டலில் கொடுத்தா என்ன நடக்கும். ஸோ பாருங்கள், ஜாவா சி ரன் டோட் ஜாவா ஜாவா ரன். இப்போ கொடுக்க -1 டிஸ்பிளே ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இது கே சென்சிட்டிவ், நீங்கள் இங்கே கேபிட்டலில் இருந்தால் இங்கே கேபிட்டலில் கொடுத்துருக்கணும், இங்கே ஸ்மாலில் இருந்தால் இங்கே ஸ்மாலில் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ -1 சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கேயுமே இல்லை, அதனால் -1ங்கிறது டிஃபால்ட்டாக வருது. ஸோ அப்போ நான் வேறு ஏதாவது லெட்டர்ஸ் கொடுக்கணும், இப்போ ஷீஷா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலேட்டடாக தேர்ற நடுவீங்களேன், நான் கொடுத்துருக்குற இந்த பேராகிராஃபோ இல்லை ஒரு சென்டென்ஸோ அந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுறதுக்கு நான் அனுப்பி கொடுக்கணும், ஜாவா சி ரன் டூட் ஜாவான்னு சொல்லி கம்பைல் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜாவா ரன்னு சொல்லி கொடுக்கேன். பாருங்கள், -1 நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃபில் ஒரு லெட்டர் ஒரு வேர்டை நீங்கள் தேடும்போது வந்துக்கிட்டு நீங்கள் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு இருக்குமா இருந்தால் அது இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷனை டிஸ்பிளே பண்ணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் -1 வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்துக்கிட்டு நம்ம என்ன செய்துக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வந்துக்கிட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நார்மலாகவே ஒரு 2 லெட்டர்ஸை ஒரு ப்ரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்க என்று சொன்னால் என்ன மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி, ஸோ ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும் வந்துட்டு, நான் என்ன செய்றேன், ஜான்னு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது ஸ்ட்ரிங் டைப்பில் லாஸ்ட் நேம், சாரி சரிங்களா. ஸோ ஒரு நேம்ஸ் வந்துட்டு லாஸ்ட் நேமும் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம 2 நேம் கொடுத்துட்டோம், இதை நாம் ஃபுல் நேமாக நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்ன செய்யலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடணும் கண்டிப்பாக. என்ன காரணம், அது 2 நேம்ஸுக்கு இடையில் ஸ்பேஸ் வரணும். அப்படி விடாமல் நம்ம லாஸ்ட் நேமையும் கொடுத்தோம்னு சொன்னால் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னு சொல்லி பாருங்கள். ஜாவா சி ரன் டூட் ஜாவா கொடுக்கேன், ஜாவா ரன் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். 2 இடையில் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் நமக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. அப்போ ஸ்பேஸ் வேணும்னு சொன்னால் நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு இது 2 இடையில் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி செய்திருக்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கு நமக்கு நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜாவா சி கம்பைல் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணுன்னு பாருங்கள், ஜோன் டேவ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த அவர் நேம் வந்துட்டு ப்ரிண்ட் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம ஸ்ட்ரிங் சம்மந்தமாகவும் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிற சம்மந்தமாகவும் நம்ம பார்த்தோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய ஜாவா ரிலேட்டடான கன்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.